ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைபர்ஸ் மைனும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 செம்மையான ஆப்ஸு, மஸ்ட்டு ட்ரை பண்ணணும், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். அந்த ஆப்ஸ் இங்கே மேலே இருக்குது, இந்த 4 ஆப்ஸு தான், நல்லா பாருங்கள். உங்களால் பார்க்க முடியலன்னு வந்து எப்படி சொல்ல, குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அது தெரியல எனக்கே, யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோவே வந்து ஒரு 1 மினிட் கிட்டே வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது யாஃபிச். அப்புறம் தான் வந்து குவாலிட்டி கொஞ்சம் நார்மலாக ஆகுது, அது என்னன்னு தெரில. சரி, அதை விடுங்க, அப்படியே கீழே பாருங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 20 தான், இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் எப்படியாச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், சி ப்ளீஸ் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடாதுங்க ப்ளீஸ். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கலாம், இப்போயாச்சும் கிளியராக தெரியுதான்னு பாருங்கள், தெரியலனா விடுங்க பரவாயில்ல, நானே காமிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் லூப் அப்படின்னு ஒரு ஆப்பு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், பிக்சா லூப். ஓகே, ஐயோ இது ப்ரோ ஃபீச்சர்ஸ். இந்த ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம். சரி, நம்ம வந்து இதில் நம்மளோட பிக்சர் பண்ணலாமா, இல்லைனா அவங்க கொடுத்துருக்கதே பண்ணலாமா? இருங்க, நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுலே பண்ணலாம். வரமாட்டேங்குது. இது பண்ணாமா, இது பண்ணால் நினைக்கிறேன். ஆன் தி ரோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கெலாம் உயிர் கொடுக்கலாம். உயிர் கொடுக்கலான்னா அங்கே இங்கேயும் ஓடாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்ஸ் இது எப்படி சொல்கிறது, நேச்சுரல் சீன் பார்த்திங்களா, இயற்கை சீன், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க, நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அந்த ஆந்தி ரோடுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி புளி புளியாக வந்துச்சுல, அது வந்து ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்னு நினைக்கிறேன். அவர் வேறு பிக்சர் சூஸ் பண்ணிட்டு அப்போ கூட இது இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி புளியாக வந்துருக்குது. ஸோ ஓகே, இதை அனிமேட் பண்ணணும். ஸோ வாங்க, நம்ம வந்து இப்போது பேத்து ஆங்கர் அதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தனா வந்து இப்போது எங்கேருந்து எங்கே போகணும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இப்போ வந்து இது வந்து இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆங்கர் இங்கே பார்த்து வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஐயோ, இங்கே வா. ஸோ ஓகே, பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த அனிமேஷன் வந்து ஸ்டாப் ஆகணும், எங்கே போய் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே வச்சுக்கலாம், இங்கேயும் போகாது. இப்போ வந்து ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும், அது கொடுங்க. ஆஹா, செம்மையாக இருக்குல்ல. தண்ணி பார்த்தீங்களா, அங்கே கீழே தண்ணியை பாருங்கள், அதான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து ஸ்பீடை நான் அதிகரிக்கிறேன், இப்போ பாருங்கள். ஓ, அந்த எஃபெக்டும் சூப்பராக இருக்குதுப்பா, எஃபெக்டும் சூப்பராக இருக்குது அது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த ஐயோ ஸ்பீடு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அதிகரிக்கு. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 அடிச்சிருக்கிறேன். ஐயோ, ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஓடும், ரொம்ப ஸ்பீடாக. பார்த்திங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய நேச்சுரல் சீன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செம்மையாக பண்ணோம் நீங்கள். சொல்லுவாங்க, நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம் வாங்க. சரி, நம்மளோட நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மேத். சரி, இந்த ஃபோட்டோ மேத்து எப்படின்னு பார்க்கலாமா, ஃபோட்டோ மேத் எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அது வந்து நத்திங் பட் கேமரா. அந்த கேமராவுக்குள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து எதுக்குன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம சம்மு வைக்க போகிறோம், மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு சம்மு. இப்போ 2+3 அப்படின்னு ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் கீழே இருக்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள் போதும், அது வந்து இந்த மேக்ஸை வந்து கால்குலேட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் சம்மே வந்து நம்ம வந்து போட்டோ கூட பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கலாம்.
இது வந்து சாதாரண ஆன்சர் மட்டும் தராது, இது வந்து அந்த சொல்யூஷனுக்கான அந்த எப்படி சொல்கிறது அந்த டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து அந்த இது என்னமோ மறந்துட்டேனே, ஐயோ என்னமோ சொல்லுவாங்க ஸ்டெப்ஸு, ஸ்டெப்ஸு ஒரு ஸ்டெப்பாக போவோம் பார்த்தீங்களா, சில இதுலலாம் அந்த சம் அந்த ஸ்டெப்ஸு கூட இது காமிக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிறுவங்க நம்ம நெக்ஸ்ட்டில் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் ஸ்கோப். சோலார் சிஸ்டம் ஸ்கோப், நீங்கள் எல்லோரும் வந்து சோலார் சிஸ்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அங்கே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எல்லாருக்கும். சரி, யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி என்னோட சவுண்ட் இப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இருக்குதோ அதை இங்கே பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம், நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி செம்ம கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 70 MB தான் இந்த ஆப்பு. இதையும் இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சன்னு, மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, அந்த மாதிரி ப்ளூட்டோ கூட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூட்டோ 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 கிட்டே போய் பார்ப்போம். ப்ளூட்டோ வச்சே நான் வந்து பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். என்னடா இது, ஸோ இந்த ப்ளூட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கேலாம் டே அப்புறம் பின்னாடி நைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்களா, இந்த எர்த்தில் கோரு, மேண்டிலு, க்ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் எல்லா பிளானட்டும் அது கூட காமிக்கும், எல்லா பிளானட்டும் காமிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸு கூட இருக்குது, இது சன்னு கூட இந்த மாதிரி காமிக்கும் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் ஸ்கை ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த நைட், என்னடா ரொட்டேட் வித் டச்சிடா. சரி பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ளூட்டோலேருந்து நம்ம வந்து ஸ்கை எப்படி நைட் டைமில் பார்த்தா எப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் ஜூபிட்டரு ப்ளூட்டோவா, அது இங்கே தானே இருக்குது ப்ளூட்டோ, மூணு ஐயோ இந்த இடத்துலலாம் மூணு இருக்குது, ப்ளூட்டோவோட மூணு பார்த்தீங்களா, ப்ளூட்டோவோட மூணு. சரி இப்போ வாங்க நம்ம, சூப்பர் விஷயம் இன்னொன்று இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இருக்கும் பார்த்தீங்களா, பிளானட் எக்ஸ்ப்ளோரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்னர் இதெல்லாம் காமிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு, அப்புறமா வந்து மெஸ்ஸியர் ஆப்ஜெக்ட்னால் அதுவும் ஸ்டார் மாதிரி தான், அதாவது கேலக்ஸி மாதிரி. இப்போ வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்கே போயிடலாம். நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இவ்வளோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது, எப்போ வேணாலும் பூமியில் வந்து உழலாம், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி வாங்க நம்ம இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு இது பட்டன் ஐயோ ஸ்க்ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அந்தரம் ஜூம் ஆகும், அது எதை நோக்கி ஜூம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சன்னை நோக்கி ஜூம் ஆகும், அப்புறம் வந்து அன்சூம் பண்ணால் ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் சி, ஐயோ எவ்வளோ தூரம்னு கூட காட்டும், லைட் இயர் பார்த்தீங்கன்னா 1 light year ஆகுது. சரிங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா, கேலக்ஸியே வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க நம்ம கேலக்ஸி மட்டும்தான் வந்து இந்த பிக்கெஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது, மற்ற கேலக்ஸியெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கேலக்ஸியை பார்த்துக்கலாம், மறுபடியும் வந்து ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கேன், மறுபடியும் சன்னிக்கிட்ட போவோம். செம்ம ஆப் இது, நம்ம வந்து சயின்ஸு படிக்கிறதுக்கெலாம் யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். ஸோ ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஏர் விஷுவல் அப்படின்னு ஒரு ஆப். அதனால் ஏர் விஷுவல், ஏர்லேருந்து தானே எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறீங்களா. ஏர் விஷன்னா சொல்லியா பொல்யூட்டன்ஸ் ஃபைண்டர், பொல்யூஷன் இது பார்த்தீங்களா, அதாவது நான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஏர் பொல்யூஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இது காமிக்கும். அவ்வளோதான் இது, சிம்பிளான ஆப்பு ஆனால் செம்மையான ஆப். 7 days வரைக்கும் இது வந்து பொல்யூஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபார்கெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து 136 இருக்குதான், ஆக்சுவலி வந்து நார்மல் வந்தீங்கன்னா வந்து 100 கீழே இருந்தால் தான் நார்மல் கிடையாது, 100 கீழே இருந்தால் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு 136 இருக்குது. நேற்று வந்து
246 இருந்துச்சு. இந்த பையன் பார்த்தீங்களா சோகமாக இருக்கான்ல இப்போது, அப்போ வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தான் இவன். அவ்வளோ பொல்யூஷன், பொல்யூஷனோ பொல்யூஷன் தான். சரி அது மட்டும் இதில் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த மேப் இருக்குல்ல, மேப்பில் வந்து பொல்யூஷனில் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு இதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மேப் மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் ஏர் விஷயம் எடுத்துன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த பொல்யூஷன்லாம் எங்கெங்க நிறைய ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து அந்த க்ரீன் கலர் இந்த புகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த பொல்யூஷன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்களா, இந்தியா ஒரு நிமிஷம் பாருங்கள் எல்லோரும், ஃபுல்லாகவே பொல்யூஷன் தான். அப்புறம் அது கீழெலாம் பாருங்கள், அப்புறம் அந்த ஒயிட் கலர் டாட் அப்படியே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதான் வந்து காற்றடிக்கிற திசை. ஸோ நம்மளுக்கு இந்தியா வந்து இந்த சென்னை சைட்லலாம் வந்து நிறைய சைக்ளோன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றை நீங்களே பாருங்கள், இந்த இதில் அந்த மலேசியாவில் போய் மோதி அந்த காற்று அப்படியே திரும்பி வருது, அதே சமயம் இங்கே இருக்கிற காற்று அங்கே போகுது, அதனால தான் அங்கே நிறைய டைம் சைக்ளோன்லாம் உருவாகுது. ஸோ ஹவ் இஸ் மை சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடுவில் வந்து பட்டன் இருக்கு பார்த்தீங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹோமில் எப்படி இருக்குது, அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் காமிக்குது. அப்புறம் வந்து ஒர்க்கு கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடம் வேணுமோ எங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது சூஸ் பண்ணி வச்சுட்டா அங்கேயும் எவ்வளோ பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னு அப்படி காமிக்கும். ஸோ இந்த ஒர்க்குன்னு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எங்கேயாச்சும் டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த போட்டிங்கன்னா வந்து அங்கே எவ்வளோ இருக்கும், 7 டேஸ்க்கு எவ்வளோ பொல்யூஷன் இருக்கும் அந்த மாதிரிலாம் காமிக்கும். சூப்பரான ஆப்பு, நிறைய பேர் வந்து இதை அந்த டூருக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் அதான், அப்புறம் இது வந்து ப்ரொஃபைல் நான் ஹரின்னு போட்டு வச்சா வெறும் ஹெச்ஏ மட்டும்தான் தெரியுது. ஸோ நான் அங்கே போகலாம். நெக்ஸ்ட் வந்து இதான் நியூஸ் அண்டு ஃபோர்காஸ்டா ரேங்கிங், பொல்யூட்டன்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து குவைட்லாம் ஒன்று இருக்குது தானே, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்த பிடிச்சிருக்குது, அதுவும் வந்து டெல்லி, பிகாஸ் ஆஃப் டெல்லி. அதுக்கப்புறமா 15th வந்து கொல்கட்டா, நம்ம வந்து சென்னை, நான் வந்து சென்னை தேடி பார்த்தேன், இல்லை சென்னை தான் ரொம்ப நாளாக தேடி பார்த்துருந்தேன், இங்கே நிறைய பொல்யூஷன் இருக்குது இதுனா வரல அப்படின்னு. சென்னை வரல, சரி சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருக்கும், ஏர் விஷுவல் ப்ரோ அப்படின்னு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கிளீனர் அப்படி தான், உங்களோட ரூமுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா வந்து ஏரை க்ளீன் பண்ணுவோம். ஸோ இது வந்து செம்மையான ஒரு இது திங்காக, இது ஏர் விஷுவல் ப்ரோ இது பேர். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வந்து வாங்கினா வந்து இங்கே ஃபோன்லேருந்துக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எங்கே போச்சு அது, அந்த பார்த்தீங்களா ஃபோன்லேருந்து கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருந்துச்சுல இதோ ரன் ஏர் ப்யூரிஃபையர் அப்படின்னு, கெட் அன் ஏர் ப்யூரிஃபையர், அது வந்து நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஏதாச்சும் பேஷண்ட்லாம் ப்ரீத்திங் பேஷண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அதே மாதிரி கமெண்ட்டு பண்ணுங்கள். முக்கியம் எனக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் அதான்டாப்பா, அப்புறம் லைக் கூட பண்ணிடுங்க, ஏதாவது என்னென்ன நம்ம உனக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள் ஓகே.